ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் கவி ட்ரீம் லாக். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான, டேஸ்டான, பல சத்துக்கள் நிறைந்த கருப்பு கவுனி அரிசியில் இட்லி தோசை ரெசிபி பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், வாங்க. ஒரு கப் கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேங்க. கவுனி அரிசியில் சத்துக்கள் நிறையா இருக்குங்க, வெயிட் லாஸுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அரை கப் உளுந்தம்பருப்பு, ஒரு கப் இட்லி அரிசி. நீங்கள் இட்லி அரிசி போலதான் கம்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் வெந்தயம். அரிசியை ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இந்த தனியாக அலசி நம்ம கீழே ஊற்றிடலாம். அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. டோட்டலாக 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 7 to 8 hours இது நல்லா ஊறட்டுங்க. 8 hours ஆயிடுச்சுங்க, பாருங்கள் அரிசி ஊறி எப்படி நல்லா உப்பி வந்திருக்குன்னு. இப்போ இதை நம்ம அரைச்சிடலாம். குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால நான் மிக்சி ஜார்லேயே அரைச்சிக்கிறேங்க. நம்ம ஊற வச்ச தனியவே சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சுங்க, இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். எல்லாத்தையும் அரைச்சாச்சுங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 4 to 5 hours இதை அப்படியே ஊறட்டுங்க. 5 hours ஆயிடுச்சுங்க, பாருங்கள் மாவு எப்படி வந்திருக்குன்னு. மாவு நல்லா வந்திருக்குங்க. இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாம். நீங்கள் அரைக்கும் போதே நல்லா கெட்டியாக அரைச்சிட்டிங்கன்னா நம்ம இட்லியும் சேர்த்து ஊற்றிடலாங்க. அதுக்கப்புறம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன், இட்லி பிளேட் வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்டிக் எடுத்துருக்கீங்க, பாருங்கள் மாவு ஒட்டவே இல்லை, இட்லி வெந்துருச்சுங்க. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இந்த மாவில் நம்ம இட்லி ஊற்றிட்டோம். இதே மாவில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றிடலாம். தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் அரைக்கும் போதே கெட்டியாக அரைச்சிட்டிங்கன்னா நம்ம ரெண்டு விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் தோசை மாவு பதத்துக்கு கரைச்சாச்சு, கல் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெந்துருச்சுங்க, இப்போ இதை நம்ம பரட்டி போட்டுடலாம். பாருங்கள் தோசை எப்படி வந்திருக்குன்னு. தோசை ரெண்டு பக்கமுமே வெந்துருச்சுங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் நம்மளோட கருப்பு கவுனி தோசை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் நம்மளோட கருப்பு கவுனி இட்லியும் தோசையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு சைடிஸாக நான் மல்லி சட்னி அரைச்சிருக்கேங்க, தேங்காய் சட்னியும் அரைச்சிருக்கேங்க. இதுக்கு வந்து வேர்க்கடலை சட்னியும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கார சட்னியும் வச்சுருக்கேன். பாருங்கள் நம்மளோட இட்லி வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. சூப்பராக வந்திருக்குங்க, சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக நம்மளோட செட்டிநாடு ஸ்பெஷல் கருப்பு கவுனி அரிசியோட இட்லி தோசை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.